ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு. பட் இங்கே ஒர்க்கு ரொம்ப இருக்குது, இந்த சேனல் ஒர்க்ஸு, மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கனால என்னால் எக்கச்சக்கமான வேத்துக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியலை. கமெண்ட் செக்ஷன்லேயே சில பேத்துக்கு தான் பண்ண முடிஞ்சிச்சு. எக்கச்சக்கமானவுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இதே டவுட்ஸ் வந்து இன்னும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து மேக்ஸிமம் டவுட்ஸ் இருக்கும். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி காமனாக அந்த டவுட்டு ஃபுல்லாக கிளாரிஃபை ஆகிடும். ஓகேவா? இப்போ வாங்க ஒவ்வொரு டவுட்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மௌனிஸ் சம்பத்துங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஆனால் 7.5% எப்படி கவுன்சிலிங் நடக்கும்னு வீடியோ போடுங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் 7.5% எப்படி கவுன்சிலிங் நடக்கும், என்ன ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணிடுவோம். குமார் அப்படிங்கிறவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, எனி சான்ஸ் ஆர் நோ சான்ஸ், 525 பிசி கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ் நோப்பா, சான்ஸ் கம்மி தான். எதனால் அப்படின்னா, லாஸ்ட் இயரே 529 தான் சீட்டு கிடச்சிருக்கு. பட் அந்த 529 ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். பட் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, கல்பனா புஸ் நாத்தியகம் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 492 எம்பிசிக்கு கிடைக்குமா? 492 கன்ஃபார்ம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 496 தான் வந்து கவர்மெண்ட் கோட்டா லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது 496 ஒரு 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 500 எபோவுக்கு மேலே இருந்தால் தான் இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். நெக்ஸ்ட்டு, கிரிவாலன் செல்வோம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, 377 பிசி ஐபி கோட்டா எனி பாசிபிள், ஐபி கோட்டாவினுடைய கட் ஆஃப் டீட்டெயில்டு கட் ஆஃப் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக தண்ணி வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? என்ன கட் ஆஃப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, ஐபி கோட்டாக்கு என்னென்ன கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. கன்ஃபார்ம் நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் உங்களுக்கு மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, லதா ஜோதி 364 ஜென்ரல் இஎஸ்ஐசி, எங்கேயாவது சீட் கிடைக்குமா? வாய்ப்பு ரொம்ப கம்மியுமா? பட் இந்த இஎஸ்ஐசி கோட்டாவுக்குரிய அந்த கட் ஆஃபை வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து தனி வீடியோவாக ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் என்னென்ன கட் ஆஃப்னு சொல்லி. ப்ரோ, உங்கள் வீடியோ கட் ஆஃப் பார்த்தது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ, லாஸ்ட் இயரோட ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா 7 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், மோர் தென் மோஸ்ட்லி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரோ, 544 ஜென்ரலுக்கு பிஎஸ்ஜி கிடைக்குமா? டவுட்டு தான் ப்ரோ, கஷ்டம். பட் நீங்கள் கேஎம்சிஹெச், கற்ப விநாயக மெடிக்கல் காலேஜ் அதெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜுங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ப்ரோ. ஏன்னா வந்து அதுவும் ஜென்ரல் கோட்டாக்கு 554 ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவே 584 முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து பிஎஸ்ஜி தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதனால் 554 கஷ்டம். நெக்ஸ்ட்டு, அண்ணா 7.5 304 இருந்தால் சீட் கிடைக்குமா சொல்லுங்கள் ப்ளீஸ். டெஃபினெட்லி கிடைக்கும், பட் என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல, அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. பட் 304 மார்க் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். பட் நீங்கள் எந்த கேட்டகரின்னு எனக்கு நீங்கள் வந்து நோட் பண்ணல. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரியை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குரிய மார்க் என்னன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, 243 எஸ்சி சீட்டு கிடைக்குமானா? 7.5% எஸ்சி 243 கஷ்டமா? ஓகேவா? 243 கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரொம்ப ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். ஓகேவா? அதனால் 243 எஸ்சிக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட்டு, பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் போடுங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஸ் பிஎஸ்எம்எஸ் நெக்ஸ்ட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அந்த பிடிஎஸ் கட் ஆஃப், பிஎஸ்எம்எஸ் கட் ஆஃப், பிஏஎம்எஸ் கட் ஆஃப், பியூஎம்எஸ் கட் ஆஃப் எல்லாத்தினுடைய கட் ஆஃபும் ரெடி ஆகிட்டுருக்கு. கன்ஃபார்ம் மேக்ஸிமம் இன்னும் 3 டேஸில் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், 543 பிசி கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமானா? 543 பிசி டெஃபினைட்லி கிடைக்கும், பட் நியூ மெடிக்கல் காலேஜஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 543 பிசி கவர்மெண்ட் சீட் வந்து நியூ மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் பொண்ணு 415 எஸ்சி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கட் ஆஃப் மார்க் சொல்லுங்கள் ப்ளீஸ். டெஃபினெட்லி 500 சீட்ஸ் வந்து ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா எஸ்சிக்கு 415 கன்ஃபார்ம் கிடைக்கும். பட் 500 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டான்லே திருச்சி தருமபுரி மெடிக்கல் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா எஸ்சியினுடைய கட் ஆஃப் வந்து சிமிலர் டு 2020 கட் ஆஃபாக இருக்கிறதுனால 415 கிடைக்காம போகலாம். ஓகேவா? பட் அந்த 500 சீட்ஸ் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா 415 டெஃபினெட்லி நியூ மெடிக்கல் காலேஜஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? மல்லிகா ஓகே, தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு
அண்ணா 542 மார்க்ஸ் பிசிக்கு சீட்டு கிடைக்குமா சார்? கன்ஃபார்ம் கிடைக்கும். 542க்குலாம் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 529 கட் ஆஃப், அதில் வந்து ஒரு 5 மார்க்ஸ் இல்லை 7 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் உங்களுக்கு நிறைய மார்க்ஸே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் டெஃபினெட்லி உங்களுக்கு பிசி கேட்டகரி 542 நியூ மெடிக்கல் காலேஜஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கற்பகம் மெடிக்கல் காலேஜ் பற்றி சொல்லுங்கன்னா, டெஃபினெட்லி ஆல்ரெடி நம்ம ஒரு 6 or 7 மெடிக்கல் காலேஜஸ் டீட்டெயில்டாக வீடியோ போட்டாச்சு, சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கட் ஆஃப் வீடியோலாம். அதேமாதிரி கற்பகம் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கட் ஆஃப் வீடியோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து 92.5% கோட்டாவும் வருவாங்க, 7.5% கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய கட் ஆஃபும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 539 பிசி பாசிபிளானா? 539 பிசிக்கு பாசிபிள் தான். பட் அந்த 539 பிசி வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா, இந்த 500 சீட்ஸ் ரெக்கவரி ஆச்சுன்னா பாசிபிளே தவிர, 500 சீட்ஸ் ரெக்கவரி ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் 500 சீட்ஸ் ரெக்கவரி ஆனாலுமே உங்களுக்கு நியூ மெடிக்கல் காலேஜஸில் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது 539 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? கோகுல பிரியா, ஓகே தேங்க்யூமா. ஓகே, நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு, ஹாய் ப்ரோ, ஐ ஸ்கோர்டு 479 அண்ட் ஐ எம் பிசி கேட்டகரி, கேன் ஐ கவர்மெண்ட் கோட்டா இன் குட் ப்ரைவேட் காலேஜ் ப்ளீஸ் ரிப்பே மீ கன்ஃபார்ம்? 479க்கு டெஃபினெட்லி செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் கிடைச்சும் ப்ரோ, ஷூரிட்டி 100% ஷூரிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு பாஸ் மார்க் 84 சொல்கிறாங்க, உண்மையா? 84 அவ்வளோலாம் இறங்கி வராதுமா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கன்ஃபார்ம் இந்த தடவை எஸ்சிக்கு வந்து பாஸ் மார்க்கு 105 இல்லை 107 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 84ங்கிறது ரொம்ப கம்மி, பட் வாய்ப்பு கம்மி. ரொம்ப ரொம்ப 84ங்கிறது பாஸ் மார்க் வரவே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுட்டாக இருக்கிறது, 373 எஸ்சி கேட்டகரி, பட் நீங்கள் 7.5% கோட்டாவா 92.5% கோட்டாவான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் 92.5% கோட்டாவாக இருந்தீங்கன்னா 373க்கு கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அதே நீங்கள் 7.5% கோட்டாவாக இருந்தீங்கன்னா 373க்கு கன்ஃபார்ம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சிலே கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் 530+ பிசி கவர்மெண்ட் காலேஜ்? சான்ஸ் கம்மியாக, ரொம்பவே கம்மி 530க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆனந்த் ரூபி, 265 எம்பிசி எனி சான்ஸ் இருக்கா சார்? 7.5% 92.5% எனக்கு தெரியல. பட் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே நீங்கள் வந்து 92.5 வரீங்களா இல்லை 7.5 வரீங்களான்னு டீட்டெயில்டாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, நீட் பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கலாம்? 110 கிட்ட வருமா? கன்ஃபார்ம் வந்து இந்த வருஷம் 110க்குள்ளே பாஸ் மார்க், 101லேருந்து 110க்குள்ளே இந்த தடவை பாஸ் மார்க் கன்ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து 2 days கிட்ட தான் நம்ம கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 200+ கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த 200+ கமெண்ட்ஸை வந்து கன்ஃபார்ம் உங்கள் ஒரு வீடியோ வைப்பு போஸ்ட் பண்ணிடுறோம், எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டவுட்ஸ் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமா போஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறோம், அப்படி இல்லையா கமெண்ட்ஸுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவோம். இதில் நீங்கள் வந்து சில பேர் வந்து நார்மலாக கேட்டிருக்கீங்க, என்ன ஒரு டீட்டெயில்ஸாக கேட்கல, அந்த டீட்டெயில்ஸாக கேட்காதவங்களுக்கு நான் வந்து கமெண்ட் திருப்பி பண்ண சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ரிப்ளை. எந்த ஒரு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் டவுட் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.